வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுவை கலை பண்பாட்டுத்துறை நடத்திய நிகழ்ச்சியினை அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தனர். மின்துறை தனியார் மய எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து மத்திய அரசுக்கு ரங்கசாமி கடிதம் அனுப்ப வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். மின்துறை ஊழியர்களின் போராட்டம் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இனி விரிவான செய்திகள். புதுவை கலை பண்பாட்டுத்துறை நடத்திய நிகழ்ச்சியை அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். புதுவை அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நிகழ்நிலை நாடக விழா லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் ஸ்ரீதரன், நிகழ்களை துறை தலைவர் ராஜவர்மா மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக இயக்குனர் கந்தன் நன்றி உரை ஆற்றினார். தலைவர் ராஜா ரவிவர்மா அவர்களே, மொழியியல் பண்பாட்டு நிறுவனத்தின் இயக்குனர் பிரகதி அவர்களே, இஸ்ரேலிடமிருந்து பெகாசஸ் மென்பொருள் வாங்கியதை தொடர்பாக விசாரணை நேர்மையாக நடைபெற நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விவகாரத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்றும், 2017 இந்திய நாட்டின் முதல் பிரதமராக நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்றார். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டிலிருந்து 2 மில்லியன் டாலருக்கு ஏவுகணைகள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக, அந்த ஒப்பந்தத்திலேயே இஸ்ரேல் நாட்டின் NSO என்ற உளவு நிறுவனத்திடமிருந்து பெகாசஸ் என்ற மென்பொருளை இந்தியா பெற்றதாக கூறினார். அதற்கு ₹300 கோடி இந்திய அரசு அந்த நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளது என்றும், இதிலிருந்து மிக தெல்ல தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றபொழுது இந்த பெகாசஸ் மென்பொருள் வாங்கப்பட்டுள்ளது என்பது தெரிகிறது. இஸ்ரேலிடம் மென்பொருள் வாங்கியதற்கு கையெழுத்திட்டதற்கான ஒப்பந்தம் மத்திய அரசிடம் இருக்கிறது. அதை மூடி மறைக்கின்ற வேலையை இப்பொழுது நரேந்திர மோடி அரசு பார்த்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். ஆகவே விசாரணை எந்தவித பாரபட்சமும் இன்றி நடப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், வெளிப்படையான விசாரணைக்கு அவர் உத்தரவிடுவது மட்டுமல்லாமல் பிரதமர் தன்னையும் அந்த விசாரணைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசியுள்ள அவர், புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கினால் மின் கட்டணம் உயரும், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தடைப்படும், குடிசைகளுக்கு மின்சாரம் கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் என்றும், நமது மாநிலத்தில் ₹25,000 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள மின்சார கட்டமைப்புகளை தனியாரிடம் மத்திய அரசு தாரை வார்த்து கொடுக்க தயாராகிவிட்டது. இதை முழுமையாக காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்க்கிறோம். இது சம்பந்தமாக மதசார்பற்ற அணிகளோடு இணைந்து எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும், ரங்கசாமி மின்துறை தனியார் மயமாக்கலை எங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் என்று கூறிய அவர், புதுச்சேரி அரசு ₹4 கோடி செலவில் புதியதாக 11 4-சக்கர வாகனங்கள் வாங்கி ஊதாரித்தனம் செய்து மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றனர் என்றும், இதனை பொதுமக்கள் தட்டி கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சியினர் மின்துறை ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதுவை அரசின் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் மயத்தை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பிப்ரவரி 1 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளனர். இந்நிலையில் அரசியல் கட்சியினர் மின்துறை ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் ஜெயராம் ஹோட்டலில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இக்கூட்டத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமை வகித்தனர். திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் ராஜாங்கம் பெருமாள், முன்னாள் எம்எல்ஏ நீல கங்காதரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், மதிமுக கபிரியேல், கம்யூனிஸ்ட் பாலசுப்பிரமணியம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், அமைப்புகள், இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் மின்துறை ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பந்த் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மின்துறை ஊழியர்கள் போராட்டம் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுவை மின்துறை ஊழியர்கள் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் தொடங்கும் என அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலெக்டர் வல்லவன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அத்தியாவசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள மின்துறை ஊழியர்களின் போராட்டத்தை தடுக்க அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்தார். ஏற்கனவே மின்துறை தலைவர் சண்முகம் மின்துறை தலைமை அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதற்கான உத்தரவை கலெக்டர் பிறப்பிக்க வேண்டும். இது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு திரு முகமது ஆசன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவரான திரு முகமது ஆசன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவருமான திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 504 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 380 நபர்களுக்கும், காரைக்காலில் 103 பேர், ஏனாமில் 15 பேர், மாஹேவில் 6 பேர் என மொத்தம் 504 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். மாநிலத்தில் தற்போது 90,700 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 பேர் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 1,931 ஆகும். மேலும் மாநிலத்தில் இதுவரை 149,620 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 161,251 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணை 921,142 பேரும், இரண்டாம் தவணை 605,237 பேரும் செலுத்தியுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசி இதுவரை 7,450 பேர் செலுத்திக் கொண்டுள்ளனர். மொத்தமாக 15,33,829 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இதற்கு மாநில அரசும் துணை செல்வதை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் நாளை முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகளின் அனைத்து கட்சி கூட்டம்
காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, திமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், மதிமுக மாநில அமைப்பாளர் கபிரியேல், விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பாளர் தேவப்பொழிலன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, லாபத்தில் இயங்கி வரும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கி மாநில அரசின் உரிமையை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. மேலும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்தும், அதற்கு துணை போகும் மாநில அரசை கண்டித்தும், தனியார் மயமாக்கும் முடிவை உடனடியாக இரு அரசுகளும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக முடிவு செய்யப்பட்டது. இதில் முதல் கட்டமாக கவர்னர் முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும், அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் சிவா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து புதுவை அரசை வஞ்சித்து வருவதாகவும், எந்த ஒரு திட்டத்தையும் தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் சிக்கி தவிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நாளைக்கு மின்துறை ஊழியர்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறான்னு சொல்றாங்க. இவருடைய முகம் என்ன? இவர் ஏத்துக்கிறாரா இல்லையா? மின்துறை தனியார் மயமாக்குறத இந்த அரசாங்கம் ஏத்துக்கிச்சு, நாம நாங்கள் ஏத்துக்கணும்னு சொல்லுங்க, இல்லை நாங்கள் ஏத்துக்கலன்னு சொல்லுங்க. மௌனமாகவே இருந்தார்னா புதுச்சேரி மக்கள் அவரை பத்தி என்ன நினைப்பாங்கன்றத அவர் உணரணும். முதல்ல அவர் நிலைப்பாடுன்னா மத்திய அரசினுடைய அழுத்தம் காரணமா பேசாம இருக்காரா, இல்லை அவருக்கே இதில் உடன்பாடான்றதையும் அவர் சொல்லணும். புதுச்சேரி மாநிலத்தில் எதை வேணால் நம்ம செய்யலாம், எதை வேணால் செய்யலான்ற என்ன எண்ணம் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். புதுச்சேரி மக்களை அதுக்கு தயார்படுத்துகிறோம். நம்மளுடைய உரிமையை, சுயகௌரவத்தை, தன்மானத்தை மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த ஊரை எதை வேணால் செய்யலான்ற நிலையை முதல்ல மாற்றணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். உலக சிவனடியார்கள் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசன் பத்திரிகையாளர் சந்திப்பு. வில்லியனூர் பகுதியில் உலக சிவனடியார்கள் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், தற்போது தமிழகத்தில் 3.5 லட்சம் உற்சவ மூர்த்திகள், ராஜாக்கள், சித்தர்கள் செய்த அனைத்து ஐம்பொன் சிலைகள் வழிபாடு இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இவை அனைத்தும் அந்தந்த கோவில்களில் வழிபாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மத்திய தொழில்துறையும் மாநில தொழில்துறையும் இருவரும் கலந்து ஆலோசித்து தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்கள் மட்டும் 3000 முதல் 4000 கோவில்கள் வரை மிக மோசமான நிலையில் உள்ளன. அதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் இவை அனைத்திற்கும் எப்பொழுது திருப்பணி செய்யப்படும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். மேலும் கோவில்களில் அடியார்களை மட்டும்தான் பணியமர்த்த வேண்டும். இந்து அறநிலையத்துறையின் மிக மோசமான நிலை, கல்வி அதிகாரிகள் பக்தி என்பது இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது. அறநிலை மாற வேண்டும். உலக சிவனடியார் சார்பாக அடியார்கள் சிவ வழிபாட்டில் உள்ளவர்கள் மட்டுமே இந்து அருள் துறையில் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். உற்சவமூர்த்தி சிலையில் 3.5 லட்சம் உற்சவமூர்த்தி சிலைகள் வந்து வழிபாடு இல்லாமல் மிக மோசமான நிலையில் இருக்கு. அது அதுக்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? அது அனைத்து வழிபாடு கொண்டு வரணும். அதுக்கான எத்தனை கோடி சேதாரமாக இருக்கு? ஜிப்மரில் நாளை மறுநாள் முதல் 7ஆம் தேதி வரை MBBS மாணவர்கள் சேர்க்கை ஜிப்மர் அகாடமி சென்டரில் உள்ள மினி ஆடிட்டோரியத்தில் நடக்கின்றது. ஜிப்மரில் MBBS இடங்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி மூலம் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியல் கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் ஜிப்மர் நிர்வாகம் மாணவர் சேர்க்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, ஜிப்மரில் நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை முதல் 7ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை தவிர்த்து காலை 9 மணி முதல் MBBS மாணவர்கள் சேர்க்கை ஜிப்மர் அகாடமி சென்டரில் உள்ள மினி ஆடிட்டோரியத்தில் நடக்கின்றது. இடங்கள் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தவணை தடுப்பூசியாவது செலுத்தியிருக்க வேண்டும். தடுப்பூசி சான்றிதழ் அவசியம். மாணவர் சேர்க்கைக்கு வருவோர் நீட் தேர்வு எழுதுவதற்கு கொடுத்திருந்த அடையாள அட்டை, நீட் தேர்வு ஹால் டிக்கெட், தேசிய தேர்வு முகமை அளித்த தரவரிசை கடிதம், ஆன்லைனில் பெறப்பட்ட இட ஒதுக்கீடு கடிதம், பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், நடத்தை சான்றிதழ் உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டும்.
இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கையில் ஏதாவது மாற்றம் உள்ளதா என்பது குறித்து ஜிப்மர் மற்றும் மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி இணையதளங்களை பார்க்கவும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் இலவச அரிசி பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். காலாப்பட்டு ரேஷன் கடை இலவச 10 கிலோ அரிசியை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி அதிகாரிகளுக்கு 2 நாட்களில் இலவச அரிசியை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், காலாப்பட்டு குப்பம் ஆகிய பகுதிகளில் இலவச அரிசியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் குமரேசன், ராஜா, கண்ணன், சரவணன், வெங்கடேசன், ஆடிய பாதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ₹1,450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். எங்களின் புதிய அறிமுகமான இண்டேன் எக்ஸ்ட்ரா தேஜ் இரட்டை சேமிப்பு மிகுந்த மகிழ்ச்சி. இண்டேன் உபயோகத்தில் 5% சேமிப்பு. நீங்கள் சமைக்கும் நேரத்தில் 14% நேரத்தை மிச்சப்படுத்தலாம். The smart cylinder for smart kitchens. Indian Oil வழங்கும் LPG Indian Composite Cylinder. இதன் சிறப்பம்சங்கள் குறைந்த எடை, துருப்பிடிக்காது, கரைப்படியாது, கீறல்கள் ஏற்படாது, 10 கிலோ அளவுகளிலும் கிடைக்கின்றன. ஒரு சிலிண்டருக்கு வைப்பு தொகை ₹3,350 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதியும் உண்டு. சிலிண்டரில் எல்பிஜியின் அளவை தெரிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 kg சிலிண்டரை கொடுத்து 10 kg சிலிண்டரை உடனடியாக வாங்கிக் கொள்ளும் வசதியும் உண்டு. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானதாக இருக்கும். தற்போது உங்கள் இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கின்றது. குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு, இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், N18 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 2022-23 ஆண்டிற்கான நியமனம் செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் 2022-23 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஆண்டின் முதல் கூட்டம் நிறுவனர் கே பாக்கியராஜ் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இன்னில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2022-23 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அவைத்தலைவர் வீரப்பன், தலைவர் புகழேந்தி, தகவல் தொடர்பு செயலாளர் கண்ணன், புரவலர் திருஞானம், சட்ட ஆலோசகர் திருமாவளவன், பொருளாளர் ராமதாஸ், பொது செயலாளர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து ஜனவரி மாதம் பிறந்தநாள் விழா காணும் சத்ய நாராயணன், புரட்சி திலகம் கே பாக்கியராஜ், பெருமாள், ஜோசப், அந்தோனி, அருள், முனிவர் பால்ராஜ், குமார், வீரப்பன், செங்கேனி, சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற ஆண்டின் முதல் கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், திரளானோர் கலந்து கொண்டனர். அவங்க வாழ்க்கையை வழங்கிட்டு
மேற்கொண்டு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோ நல்லபடியாக வாங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஸோ அதனால் வந்துருக்கேன். அங்கே தாங்க இருக்காரு. புதுச்சேரியில் நடைபெற்ற தென் மண்டல அளவிலான 3வது ஆர்ஜெயின் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி வழங்கி பாராட்டினார். புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தென் மண்டல அளவிலான 3வது ஆர்ஜெயின் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி நேற்று முன்தினம் தொடங்கியது. போட்டியினை அமைச்சரும் புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவருமான தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி மற்றும் பிரேம் கணேஷ் நியூ மெடிக்கல் சென்டரின் மேலாண் இயக்குநர் டாக்டர் அர்ஜுன் சுந்தரம் மற்றும் டாக்டர் சதீஷ் சக்கரவர்த்தி ஆகியோர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாக்ஸிங் அசோசியேஷன் செயலாளர் கோபு, துணை செயலாளர் தினகரன், நிர்வாகி ஜெயமூர்த்தி ராஜா ஆகியோர் செய்திருந்தனர். பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக மதிப்பதில்லை. ராகுல் காந்தி வருத்தம். கடந்த வாரம் டெல்லியின் கஸ்தூரிபா நகரில் இளம் பெண் ஒருவர் ஒரு கும்பலால் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் கடுமையாக தாக்கப்படும் வீடியோ இணையதளத்தில் வெளியான நிலையில் டெல்லி போலீசார் 11 பேரை கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சந்தித்து டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மாலிவால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் மேலும் பலரை கைது செய்யவும் டெல்லி காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இளம் பெண் தாக்கப்படும் வீடியோ குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தமது ட்விட்டர் பதிவில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, கசப்பான உண்மை என்னவென்றால் பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக கருதுவதில்லை. இந்த வெட்கக்கேடான உண்மை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். 20 பெண் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ அம்பலப்படுத்துகிறது. சமூகத்தில் குழப்பமான போக்கு மிகவும் கவலைக்கிடமான முகத்தை அம்பலப்படுத்துகின்றது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை கலை பண்பாட்டுத்துறை நடத்திய நிகழ்ச்சியினை அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தனர். மின்துறை தனியார் மய எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து மத்திய அரசுக்கு ரங்கசாமி கடிதம் அனுப்ப வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். மின்துறை ஊழியர்களின் போராட்டம் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.